ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்புத்தோடி ராஜி இன்றைக்கி பதிவு நீங்கள் பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும் நேற்று சங்கு மாதிரி உருவத்தில் ஒரு குட்டி பூச்சியை வந்து நம்ம வராகி அம்மனாக பார்த்தோம் இன்றைக்கி அந்த சங்குலேயே பார்த்தீங்கன்னா வராகியம்மனோட உருவம் இது பெரிய சங்கெல்லாம் இல்லை சின்ன சங்கு குழந்தைங்க வந்துட்டு விளையாண்டுட்டு இருக்கும் போது அந்த கையில் கிடைக்கும் பார்த்தீங்களா குட்டி குட்டி சங்கு அந்த மாதிரி சங்கில் ஒரு சின்ன சங்கு அந்த சங்கில் வராகி அம்மனோட முகம் வந்துட்டு இந்த மாதிரி காட்சி கொடுத்ததாக நம்ம சகோதரி ஒருத்தவங்க அதை அழகாக ஃபோட்டோ எடுத்து இது பாருங்கள் அப்படியே அம்மாவோட முகம் அப்படியே இருக்குது கண்களோடு சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எடுத்து அனுப்பியிருக்காங்க டெய்லியும் டெய்லியும் ஒரு ஒரு ரூபத்தில் வந்து அம்மா நமக்கு காட்சி கொடுத்துட்டே இருக்காங்க டெய்லியும் டெய்லியும் நமக்கு புதுசாக இருக்குது ஒரு ஒரு நாளும் இன்றைக்கி அம்மா எப்படி வராங்க இன்றைக்கி அம்மா எப்படி வராங்கன்னு நம்ம எதிர்பார்த்துட்ருக்க மாதிரியான ஒரு ஒரு அற்புதங்கள் வந்து டெய்லியும் நமக்கு கண்ணில் காமிச்சு கொடுத்துட்டே இருக்காங்க ஆக்சுவலி நான் வீடியோ போஸ்ட் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து இப்போ நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன் யார் வீட்டில் இன்றைக்கி என்ன மிராக்கள் நடக்குமோ இன்றைக்கி அம்மா வந்து யார் வீட்டில் போய் வெங்காயமாக தக்காளியாக உருளைக்கிழங்கா என்ன ரூபத்தில் இருக்காங்கன்னு கூட தெரியலையே ஏன்னா அந்த மாதிரிலாம் அனுப்பியிருக்காங்க ஆப்பிளில் பார்த்தீங்கன்னா அம்மாவோடய முகம் இருக்குது சக்கரவள்ளி கிழங்குல சாக்லேட் கடிச்சிட்டு வச்சுருக்காங்க நிறைய நிறைய அந்த மாதிரி இடத்துலலாம் நிறைய அந்த மாதிரி விஷயமெல்லாம் கூட அனுப்பியிருக்காங்க அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அதனால் நான் டெய்லியும் நானே எதிர்பார்க்குறேன் இன்றைக்கி வந்து அம்மா நமக்கு என்ன மாதிரி காட்சி கொடுக்க போகிறாங்க இன்றைக்கி நம்ம வியூவர்ஸ்க்கு நம்ம என்ன காமிக்க போகிறோன்னு ரொம்ப எதிர்பார்த்து நான் அந்த வீடியோ போடுற மாதிரி இருக்குது நீங்களும் பாருங்கள் உங்களுக்கும் வந்து அம்மாவோட முகம் வந்து நல்லா தெரியுதா உங்கள் கண்களுக்கு எப்படி தெருதுன்னு எனக்கு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து நான் என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம் போட்ட பதிவை பற்றி நிறைய டவுட்ஸ் வந்து எல்லாத்துக்கும் வந்திருக்கு அந்த நவமூலிகை யாகத்தை பற்றி நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க அதை வந்து நான் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்திடுறேன் ஏன்னா இப்போ நான் வந்து நேற்று தான் வந்து நான் சொன்னேன் இந்த யாகத்தை பற்றி வந்து நான் சொன்னது ஏன்னால் நான் இவ்வளோ நாள் சொல்லாததுக்கான காரணம் என்னென்னா எனக்கு வந்து ஐயா கிட்டே வந்து உத்தரவு வரல பர்சனலாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஒரு நாற்பத்திரெண்டு பேர்த்துக்கு நான் இதை பற்றி வந்து நான் சொல்லியிருப்பேன் பார்த்தீங்கன்னா அந்த நாற்பத்தி ரெண்டு பேர்லேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகி நடந்திருக்கே தவிர ஆனால் யாருக்குமே ஃபெயிலியர் ஆகவே இல்லை அந்த ஒன்பது பஞ்சமி முடியறக்குள்ளேயே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் வந்து சொல்லியிருக்காங்க சில பேர்த்துக்கெலாம் ஒரே பஞ்சமியில் ரிசல்ட் கிடச்சிருக்கு பஞ்சமி பூஜை பண்ணி அடுத்த நாள் ரிசல்ட் நடந்தவங்க கூட இருக்காங்க அந்த மாதிரி ஒரு வந்து ஒரு 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 விஷயத்தை வந்து அனுபவ ரீதியாக வந்து எங்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ நான் வந்துட்டு இது பர்ஸ்னலாக வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு எங்கள் வீட்டு பக்கத்தில் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் மட்டும்தான் இது வந்து நான் கேட்குறவங்களுக்குலாம் ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னாலே வராகி கும்பிடுங்க இப்படி இருக்குன்னு சொல்லி 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 நான் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளோட சப்ஸ்க்ரைபர் கூட அவங்களோட மிராக்கள்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணும்போது நேற்று கூட அந்த பொண்ணு அந்த வராகி அம்மன் அந்த பூச்சி ரூபத்தில் வந்ததை கூட அந்த சகோதரி சொல்லும் சொல்லும்போது சிஸ்டர் நான் இது எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க எல்லாத்துக்கும் காமிச்சிட்டேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நான் ஷேர் பண்ணிவிட்டேன் ஏன்னா வராகி அம்மன் எல்லாத்தோட வீட்டுக்கும் போகணும் ஒரு ஒருத்தங்களுக்கும் அதிசயம் நடக்கணும் ஒருத்தங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க பல ஷேர் பண்ணி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமா இப்படி எல்லா பக்கமும் வந்து ஒரு அம்மன் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கிற விஷயம் வந்து தெல்ல தெளிவாக வந்து தெரியுதுங்க அதே விஷயத்தை தான் நான் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு அவங்க சொல்லும் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு ஸோ ஒருத்தங்களும் அப்படி தான் நம்ம லைஃப்பில் அந்த மிராக்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்காத வரை நம்ம கண்கள் வந்து எதையுமே நம்பாது பட் அந்த மிராக்களை கண்ணால் போது எப்படி அந்த ஃபீல் இருக்குமோ அப்படின்னு உணர்றவங்களுக்கு தான் அந்த அனுபவம் வந்து தெரியும் அதை வந்து நாலு பேர்த்திட்ட ஷேர் பண்ணுற விதம் இருக்குது பார்த்தீங்களா பாருங்கள் நீங்கள் சொன்னீங்க எங்கள் வீட்டில் அம்மா வந்துட்டாங்க அப்படின்னு அதை சந்தோஷமாக காட்டும் போது அந்த கடவுள் நம்ம கூட இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு தைரியம் இருக்குது பாத்தீங்களா அந்த ஒரு சந்தோஷம் வந்துட்டு வேற எதுக்குமே வந்து ஈடு இருக்காதுங்க அதுதான் இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு ஒருத்தங்களும் சொல்கிற விஷயங்கள் அதுதான் நாங்கள் எல்லாத்துக்கும் இதை பற்றி சொல்லிட்டுருக்கோம் வராகியம்மனை பற்றி என் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொன்ன சிஸ்டர் எங்கள் அக்காவுக்கு சொன்ன தங்கச்சிக்கு சொன்னேன்னு ஒரு ஒருத்தங்களும் சொல்கிறத கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த நவமூலிகை யாகம் இதை பற்றின ஒரு விஷயம் வந்து நீங்கள் கேட்டிருக்கீங்க நவமூலிகை யாகம் வந்து நான் நேற்றே வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன் ஒரு சில காரணங்களால் ஒன்று இந்த கோவிட் இஷ்யூஸ் இன்னொன்று வந்துட்டு ஒரு சில காரணங்களால் வந்துட்டு நைட்டு மிட் நைட்டில் வந்து பூஜை நடக்குமாங்க சரிங்களா அது ஒரு ரீசன் இன்னொரு ரீசன் வந்துட்டு ஜென்ஸ் மட்டும்தான் அங்கே பார்க்க முடியும் லேடிஸ் அலவுட் இல்லை அது வந்து ஒரு சில அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்களாலே ஒரு சில ப்ராப்ளம்லாம் எல்லாம் வந்து வந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சு சொன்னாங்க அதனாலேயே வந்துட்டு அந்த மிட் நைட்டில் பூஜை நடக்கிறனால அங்கே யாரையுமே வந்து அலோவ் பண்ணுறதில்ல பூஜைக்கு வரவங்க பூஜை பண்ணுறவங்க இது மட்டும்தான் ஐ மீன் அந்த பூஜை பண்ணுறாங்க இல்லைங்களா அவங்க மட்டும்தான் அங்கே வருவாங்க மெயினாக அந்த பூஜைக்குரிய அந்த விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு கரெக்டாக அதை பண்ணணும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பண்ணணுன்றதுக்காக வேண்டிய நிறைய வந்து அவாய்ட் பண்ணியிருக்காங்க அடுத்த பஞ்சமி வந்துட்டு எப்போ வருதுன்னு நான் முன்கூட்டியே ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் இருக்கும்போதே உங்களுக்கு சொல்லிடுறேன் ஏன்னா இது வந்துட்டு இன்னைக்கு இன்றைக்கி ஒரு நாள் தான் இருக்குது நாளைக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சமி ஸோ இன்னைக்கு ஈவினிங்லேருந்தே வந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா ஸோ ரொம்ப ஷார்ட் டைம்ங்கிறதுனால இவங்க மூலிகைகளை வச்சு வந்து பூஜை பண்ணுறாங்க ஸோ அந்த முக்கியமான அந்த மூலிகைகள்லாம் வந்துட்டு கிடைக்கிறது வந்து கொஞ்சம் சிரமம் அதை வந்துட்டு முன்கூட்டியே வந்து சொல்லி அவங்க வாங்கி வச்சால் மட்டும் அவ்வளோ பேர்த்துக்கு வந்து பூஜைகள் வந்து பண்ண முடியும் அதனால் வந்து நான் முன்கூட்டியே வந்து உங்களுக்கு ஒரு ஒரு பஞ்சமிக்கும் ஒரு மாதத்தில் ரெண்டு பஞ்சமி வருது அந்த ரெண்டு பஞ்சமிக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாளைக்கு நாலு நாளைக்கு முன்னாடியே நான் என்னோடய வீடியோஸ் பார்க்கும்போது உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் நான் இது தேதி பஞ்சமி வருதுன்னு கம்யூனிட்டி போஸ்டில் கூட நான் போட்டுறேன் நான் நீங்கள் அது பார்த்து கூட நீங்கள் தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பூஜைக்கு பண்ணுறவங்க நீங்கள் ப்ரிப்பேர்ட் ஆகிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே வந்துட்டு இப்போது எனக்கு தெரிஞ்ச மட்டும் பார்த்தீங்கன்னா நார்மலாக அந்த பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்க தொழில் ரீதியாகவும் பெரிய பெரிய இடத்துல இருக்கிறவங்கெல்லாம் கூட அது வெளியில் ஓப்பனாக சொல்ல முடியாத ரீசன்னால் நான் இப்படி சொல்கிறேன் பெரிய பெரிய இடத்துல இருக்கவங்கெல்லாம் கூட அந்த ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு எப்பவுமே ஸ்டாண்டர்டாக இருக்கணும் எப்பவுமே வந்து கை மாறி போகக்கூடாது எப்போவுமே அந்த ஸ்டாண்டர்டான ஒரு நிலைமையிலே இருக்கணுன்றக்காக கூட அந்த பூஜைகளை வந்துட்டு தனிப்பட்ட முறையில் எப்போவுமே வந்து பண்ணிகிட்ருக்காங்க சரிங்களா தொழில் ரீதியாகவும் ஃபேமிலியில் இஷ்யூஸ் இருக்கக்கூடாதுன்னு தனிப்பட்ட முறையில் ஒரு ஒரு மாதமும் இந்த பஞ்சமி பூஜை வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க இது வந்து எப்போவுமே அங்கே கண்டினியூ ஆகிட்டுருக்கிற ஒரு விஷயம் இது என்னென்னா இவங்க பப்ளிசிட்டி வந்து யார்கிட்டையும் வந்து பண்ணலை நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களோட இவங்க வந்து ஒரு கோவிலான்னு ஒரு கேட்குறீங்க கோவிலெல்லாம் அப்படிலாம் எதுவுமே இல்லை ஏன்னா இவங்க பார்த்திங்கன்னா இவங்களோட சொந்த இடத்துல அம்மன் வந்து சுயம்புவாக வந்தது அது அவங்களோட சொந்த இடத்துல அவங்களோட நிலத்தில் வச்சு இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க கோவில் மாதிரி கூட அதை பண்ணலை இவங்க ஏன்னா கோவில் மாதிரி கூட பண்ணக்கூடாதுன்னு அவங்களுக்கு ஒரு உத்தரவு சரிங்களா அதனால தான் அவங்க பண்ணலை ஏன்னா இவங்க தாத்தா காலத்துலேருந்தே இவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா அவங்க தாத்தா காலத்திலருந்தே இந்த கோவில் கட்டணும் இப்படிலாம் பேச்சு அடிப்பட்ட போது கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா வேண்டாம் கோவில் கூட கட்ட வேண்டாம் நாளைக்கு பார்க்குறவங்க வந்துட்டு கோவில் மூலமாக இவங்களுக்கு வருமானம் வருதுன்னு கூட ஒரு வார்த்தை நம்மளை சொல்லிடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த மீன் பண்ணி அந்த கோவில் கூட அவங்க கட்டுறக்கு வந்து அனுமதிக்கலை அம்மா வந்து அவங்க இடத்துல எப்படி இருக்காங்களோ அவங்களுக்குரிய பூஜைகள் இவங்களோட சொந்த செலவில் இவங்களோட இடத்துலேருந்து இவங்களே தான் எல்லாமே வந்து பண்ணிகிட்ருக்காங்க அவங்களுக்கு உத்தரவு கொடுத்தது என்னென்னா இந்த இடத்துல உங்களை தேடி வர பக்தர்களுக்கு உங்ககிட்ட பிரச்சனைன்னு வரவங்களுக்கு வரவங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் திரும்பி போகணும் அதை வந்து இந்த இடத்துல செய்ய உத்தரவு அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனால தான் இந்த யாகத்தை எப்போ அவங்க அவங்க இடத்துல வந்து அம்மன் வந்துட்டு அந்த இது என்ன சுயம்புவாக உருவெடுத்தது எப்போவோ அப்போத்தில் வந்து இந்த பஞ்சமி பூஜைங்கிறது அவங்க வம்சாவளியாக பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த பூஜை பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு எஃபெக்டிவ் அவ்வளோ பேத்துக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்குது அப்படிங்கிற விஷயம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து உண்மைங்க ஏன்னா இப்போ எனக்கு தெரிஞ்ச சர்க்கிளே நான் அவ்வளோ பேத்துக்கு சொல்லியிருக்கேன் நான் அவ்வளோ பேர் என்கிட்ட சொன்ன ஒரு ரிசல்ட் பார்த்திங்கன்னா வாயில் தான் கை வச்சாங்க கம்ப்ளீட் சேஞ்சஸ் கம்ப்ளீட் சேஞ்சஸ் வந்து தெரியுது அப்படி ஒரு ரிசல்ட் வந்து தெரியுது ஸோ இது வந்து நான் எல்லாத்துக்கும் வந்து தெரியணும் ஏன்னா எங்கெங்கயோ போய் லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறீங்க எந்ததோ பண்ணுறீங்க இங்கே வந்து இவ்வளோ சிம்பிளாக வந்து பூஜை பண்ணுறாங்க அது வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு நல்லது நடக்குது அப்படிங்கும் போது அது நாலு பேர்த்துக்கு தெரியணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக வேண்டிதான் இந்த விஷயத்த வந்து அவங்களோட உத்தரவோடு எனக்கு இத்தனை நாள் வந்து பர்மிஷன் கொடுக்கல இதை வந்து நான் சொல்லணுன்றப்ப கூட வேண்டாம் தான் ஃபஸ்ட்டு என்கிட்ட சொன்னாங்க ஏன்னால் இது அவங்க தான் சொல்லணும் பப்ளிசிட்டியாக அவங்க விரும்ப மாட்டேங்கிறாங்க அவங்கள வந்து யாரும் பார்க்குறதாகட்டும் இதை பற்றி கேட்குறதாகட்டும் நிறைய பேர் இந்த ரெஃப் தான் இப்போ நான் வந்து எனக்கு நல்லா இருக்குன்னா நான் போய் நாலு பேர்ட்ட சொல்கிறேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி அவங்க மூலமாக சரியானவங்க நாலு பேர்த்துக்கு சொல்லி சொல்லி தான் பல பேர் வந்து அவங்களோட பிரச்சனைகளை வந்து சரி பண்ணிட்டு அப்படி அப்படிதான் வந்து அவங்க ஆட்கள் வந்து அவங்கள ஃபோனில் வந்து காண்டாக்ட் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்களே தவிர எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பேப்பர்லேயே ஆகட்டும் டிவிலேயே ஆகட்டும் யூடியூப்லேயே ஆகட்டும் எதுலையுமே வந்து அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதே கிடையாது அதை டோட்டலாக வந்து அவாய்ட் பண்ணுறாங்க சொல்கிற விஷயங்கள் என்னென்னா இல்லைங்க வேண்டாம் நம்மளை நம்மக்கிட்ட கிட்ட இருக்கிறவங்க போதும் இருக்கிறவங்க பிரச்சனையை நம்ம கரெக்டாக சரி பண்ணி கொடுத்தா போதும் அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க இதுவே பார்த்திங்கன்னா நான் நமக்கு வந்து இவ்வளோ பேர் பிரச்சனை குழந்தை இல்லை அதுக்கு இதுக்குன்னு அவ்வளோ ப்ராப்ளம் சொல்கிறாங்க அவ்வளோ பேர்த்துக்கும் ஒரு ரிசல்ட் கிடைக்கணும் நல்லபடியாக அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் கேட்டு இந்த வீடியோ பதிவே வந்து நான் போட்டிருக்கேங்க அவ்வளோ பேர்த்துக்கும் வந்து ஒரு நல்லது நடக்குது நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு நம்பிக்கையோடு நீங்கள் அம்மா வந்து வழிபாடு செய்யுங்க பூஜைக்கு கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படிலாம் ஒரு ஒரு டவுட் கேட்டிருக்கீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை வழக்கம் போல் நீங்கள் அம்மாவுக்கு வந்து என்னென்ன பூஜைகள் பஞ்சமிக்கு செய்வீங்களோ அதை வந்து கண்டினியூ பண்ணுங்கள் ஏற்கனவே நான் சொன்ன அந்த மஞ்சள் பூஜையெல்லாம் வந்து நான் சொல்லியிருக்கேன் சரி ஓகே நான் இதுக்குன்னே வந்துட்டு ஒரு ஒருத்தங்களும் இந்த பஞ்சமி பூஜையில் வந்துட்டு ஒரு ஒரு விஷயத்துக்கும் என்னென்ன மாதிரி பூஜைகள் நீங்கள் பண்ணணும் என்ன பண்ணணுங்கிற விஷயத்தை நான் நாளைக்கு வீடியோவில் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதன்படி வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் டெஃபினட்டாக வந்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் உடல் ரீதியானால் அவங்க என்ன பண்ணணும் தொழில் ரீதியானால் அவங்க என்ன பண்ணணும் அப்புறம் ஸ்கின்னுக்கு குழந்தைங்க பிரச்சனைக்கு இப்படி ஒரு ஒருத்தங்களுக்கும் என்னென்ன பண்ணணுங்கிற விஷயத்த நான் டீட்டெயிலாக நாளைக்கு உங்களுக்கு ஒரு வீடியோ நான் சொல்கிறேன் அதன்படி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு ஒரு வழி கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன ஏதுங்கிறது எனக்கு கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பஞ்சமிக்கு வந்துட்டு நாளைக்கு பூஜை நடக்கிறனால இன்றைக்கி ஈவினிங்கோட எல்லாமே ஸ்டாப் ஆகிடும் ஸோ அடுத்த பஞ்சமிக்கு நீங்கள் கொடுக்குறவங்க வேணால் கொடுக்கலாம் அதுவும் பார்த்திங்கன்னா அடுத்த பஞ்சமிக்கு ஒரு நாலஞ்சு நாள் டைம் இருக்கும்போது கூட நீங்கள் அதை வந்து ப்ராசஸ் பண்ணால் ஆரம்பிக்கலாம் இனி அடுத்தடுத்து இனி அடுத்தடுத்து நான் வந்து உங்களுக்கு அப்டேட் கொடுத்துறேன் கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து நான் போட்டுறேன் இல்லை நம்ம சேனலில் கூட நான் சொல்லிடுறேன் நான் எப்போ அடுத்த பஞ்சமி வருதுங்கிறது நான் முன்கூட்டியே சொல்லிடுறேன் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருந்துக்காங்க ஏன்னா அந்த மூலிகைகள்லாம் கிடைக்கிறது கஷ்டன்றதுனால நான் இந்த விஷயத்தை வந்து சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வீடியோ எப்படி இருக்குது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காங்கிறது எனக்கு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நாளைக்கு வேற ஒரு இன்ஃபர்மேஷனோடு உங்களை சந்திக்கிறீங்க அதுவரை உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்